ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மனோஜ் கேலிபோம் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் த ஈஸியஸ்ட் டென்ஸ் இன் இங்கிலீஷ் கிராமம் தட் இஸ் த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஸோ இது வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸுடைய பார்ட் ஒன் வீடியோ இதில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது எப்படி டபிள்யூஹெச் கொஷின்ஸ் உருவாக்குறது எப்படி எஸ்ஆர்நோ டைப் கொஷின்ஸ் உருவாக்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுடைய பார்ட் டூ வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய யூசர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம முதல்ல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வி ஒன் ஸோ வி ஒன் அப்படின்றது பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நான் போவேன் ஓகே நான் போவேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் அப்படின்னா இங்கிலீஷில் ஐ அப்படின்னு அர்த்தம் ஸோ ஐ தான் சப்ஜெக்ட் ஓகே ஸோ அந்த வில்லில் கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு இங்கே நம்ம வேர்பு ஒன் எதாவது ஒன்று போட்டுக்கலாம் இப்போ போகிறதுக்கு இங்கிலீஷில் கோ ஸோ கோன்றது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு ஸோ ஐ வில் கோனால் நான் போவேன் ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ கோனால் நான் போகிறேன் அப்படின்னு வரும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஐ வெண்ட் அப்படின்னா நான் போனேன் அப்படின்னு வரும் ஆனால் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஐ வில் கோனால் நான் போவேன் அப்படின்னு வரும் பாருங்க நாங்கள் போவோம்னா அதே தான் நம்ம சப்ஜெக்ட் மட்டும் தான் நாங்கள் போவோம்னா நீங்கள் போவீர்கள்னா அவர் நம்ம ப்ராப்பர் வேற ஏதாவது ஒரு ஆணோடைய ப்ராப்பர் நவுன் கூட போட்டுக்கலாம் அதே போல் அவள் போவாள்னா ஷீ வில் கோ பதில் ஏதாவது ஒரு பெண்ணுடைய பெயரை கூட நம்ம போட்டுக்கலாம் இட் வில் கோனால் அது போகும் தே வில் கோ அப்படின்னா அவர்கள் போவார்கள் நவு வி கேன் யூஸ் ஐதர் ஷல் ஆர் வில் வித் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் இருக்குது இல்லையா ஐ வி இதுக்கு நம்ம வில் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம் அல்லது ஷல் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம் பட் வாட் இஸ் மோர் காமன் இஸ் வில் ஸோ வில்லு தான் மோர் காமனாக இருக்கும் ஷல் ரொம்ப பழைய இங்கிலீஷில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ புது இங்கிலீஷில் அவ்வளவு யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை இன்னொன்று நம்ம பேச்சு வழக்கில் ஐ வில் கோ ஐ வில் அப்படின்றது நம்ம தனியாக பயன்படுத்த மாட்டோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இதோடைய கன்ட்ராக்ஷன் ஃபார்மை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஐ வில் என்றதோடைய கண்ட்ராக்ஷன் ஐல் வி வில்ன்றது கன்ட்ராக்ஷன் வில் ஓகே யூ வில் என்ற கண்ட்ராக்ஷன் யுல் ஓகே ஸோ ஹீ வில்ன்றது கன்ட்ராக்ஷன் ஹில் ஷில் இட் இல் தேல் ஓகே ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம் ஐல் கோ வில் கோ கோல் கோ ஹில் கோ வில் கோ தேல் கோ ஸோ நம்ம வந்து ஐ வில் கோ வி கோ அப்படின்றது ரொம்ப லெஸ் காமன் ஓகே நம்ம இந்த கண்ட்ராக்ஷன் ஃபார்ம்ஸ் தான் நம்ம அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது எப்படி டபிள்யூஹெச் அண்டு எஸ்ஆர் நோ டைப் கொஷின்ஸ் உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம் அங்கே பாருங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நான் போவேன் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம் சப்ஜெக்ட் வில் ப்ளஸ் வி ஒன் ஐ வில் கோ நான் போவேன்னா ஐ வில் கோ நமக்கு தெரியும் இப்போ இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நான் போவேனா அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஆர் ஒரு டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது ஸோ நான் போவேனா ஒன்றும் இல்லை இந்த வில்லை கொண்டு வந்து முன்னாடி போடணும் இந்த ஐயை கொண்டு வந்து பின்னாடி போகணும் அவ்வளோதான் விலை கோ அப்படின்னு வரும் அங்கே கொண்டு வந்து ஐயை அந்த பக்கம் கொண்டு போகணும் அவ்வளோதான் கோ அப்படின்னா நான் போவேனா அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் பிளேன்ற வேர்பை டூ ப்ளஸ் பிளே அப்படின்னு உடைச்சோம் பிளேஸ் அப்படின்றத டஸ் ப்ளஸ் பிளே அப்படின்னு உடைச்சோம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பிளேய்டு அப்படின்றத டெட் ப்ளஸ் பிளே அப்படின்னு உடைச்சோம் இல்லையா ஆனால் அந்த உடைக்கிறது உரிக்கிறதுலாம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் கிடையவே கிடையாது ஓகே ஸோ அந்த உடைக்கிற பிஸ்னஸ்லாம் இங்கே கிடையாது ஒன்றும் இல்லை அந்த வில்லில் கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் பண்ணணும் ஸோ அந்த விதத்தில் பார்த்தா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் கூட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கூட கம்பேர் பண்ணும் போது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எவ்வளவோ ஈஸியான ஒரு டென்ஸ் பாருங்கள் ஐ வில் கோன்னா நான் போவேன் வில்லில் கொண்டு வாங்க ஐ அங்கே கொண்டு போனீங்கன்னா நான் போவேனா அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் ரெடி இடுத்து அடுத்தது நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் எப்படி உருவாக்குறது ஒன்றும் இல்லை இந்த வில்லுக்கு பக்கத்தில் வில்லுன்றது தான் ஆக்ஸிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்பு சிம்பிள் டென்ஸுக்கு இல்லையா ஸோ அப்போ அந்த வில்லுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும் ஓகே வில்லுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போட்டால் ஐ வில் நாட் கோ அப்படின்னு வரும் ஐ வில் நாட் கோனால் நான் போக மாட்டேன் ஓகே ஐ வில் நாட் கோனால் நான் போக மாட்டேன் அப்படியும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வில் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் ஓகே சுருக்கம் என்னென்னா வோன்ட் வில் நாட்டுடைய கன்ட்ராக்ஷன் சுருக்கம் என்னென்னா வோன்ட் ஐ வாண்ட் கோ ஸோ ஐ வில் நாட் கோவை சுருக்கி ஐ ஓன்ட் கோனால் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன்னு ஐ ஓன்ட் கோ இப்போ பாருங்கள் இந்த நான் போக மாட்டேனா அப்படின்ற ஒரு நெகட்டிவான எஸ்ஆர் டைப் கொஸ்டின் உருவாக்கலாம் நான் போக மாட்டேனா ஒன்றும் இல்லை இந்த ஓன்ட்டை வந்து ஐ ஓன்ட் கோனால் நான் போக மாட்டேன் இந்த ஓன்ட்டை முன்னாடி கொண்டு வாங்க ஐயை அந்த பக்கம் கொண்டுட்டு போங்க அவ்வளோதான் ஸோ ஓன்ட் ஐ கோனால் நான் போக மாட்டேனா அப்படின்னு அர்த்தம் நான் போக மாட்டேனா இப்போ நான் எப்படி போவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான டபிள்யூஹெச் கொஷின் உருவாக்கலாம் நான் எப்படி போவேன் இங்கே எப்படின்றது ஹவ் ஸோ ஹவ் ஏற்கனவே நம்ம கோன்னு ஒரு பாசிட்டிவான கொஸ்டின் இருக்குது அதுக்கு முன்னாடி ஹவை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகே அதுக்கு முன்னாடி ஹவை கொண்டு போய்ட்டு நம்ம பிளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னா ஹவ் வில் ஐ கோ ஹவ் விலை கோன்னா நான் எப்படி போவேன் நான் எப்படி போவேன்னா ஹவ் வில் ஐ கோ அவ்வளோதான் நான் எப்படி போக மாட்டேன் அப்படின்ற நெகட்டிவான டபிள்யூஹெச் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது ஒன்றும் இல்லை ஓகே ஏற்கனவே ஹவ் அப்படின்னா எப்படின்னு அர்த்தம் இங்கே டை கோன்னு இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த ஹவ் கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த ஹவ கொண்டு போய் பிளேஸ் பண்ணிட்டா ஹவ் கோ ஹவ் ஐ கோ நான் எப்படி போக மாட்டேன் அதை தான் இங்கே போட்டிருக்கேன் ஹவ ஓன் ஐ கோனால் நான் எப்படி போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் ஐ வில் கோ அப்படின்னா நான் போவேன் விலை ஐனா நான் போவேனா இந்த ஐக்கு பதில் நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம் ஓகே என்ன சப்ஜெக்ட் வேணால் போட்டுக்கலாம் கோனா நான் போவேனா கோ நாங்கள் போவோமா கோ நீங்கள் போவீங்களா கோ அவன் போவானா வில் வில்சிகோ அவள் போவாளா கோ அது போகுமா வில் கோ அவங்க போவாங்களா அப்படின்னு அர்த்தம் அதே போல் ஐ ஒன்ட்டு கோனா நான் போக மாட்டேன் ஸோ ஐக்கு பகுதியில் எந்த சப்ஜெக்ட் வேணால் போட்டுக்கலாம் ஓகே ஐ ஒன்ட்டு கோன்னா நான் போக மாட்டேன் வி ஒன்ட்டுங்கன்னா நாங்கள் போக மாட்டோம் யூ ஒன்ட் கோ நீங்கள் போக மாட்டீங்க அல்லது ஹி ஒன்ட்டு கோன்னா அவன் போக மாட்டான் ஸோ என்ன சப்ஜெக்ட் வேணால் போட்டுக்கலாம் அடுத்தது ஓன்ட் ஐ கோ நான் போக மாட்டேனா ஓகே ஐக்கு பதில் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே ஸோ ப்ரோனவுன் எந்த ப்ரோ எந்த நவுன்ஸ் வேணால் போட்டுக்கலாம் ஒன்ட் ஹி கோ அவர் போக மாட்டாரா ஒன்ஸ் ஷி கோ அவள் போக மாட்டாளா ஓன் தே கோ அவங்க போக மாட்டாங்களா ஓகே ஓன்ட் யூ கோ நீங்கள் போக மாட்டேங்களா இப்படிலாம் கேட்கலாம் அதே போல் பாருங்கள் ஹவ் வில் ஐ கோ நான் எப்படி போவேன் ஸோ ஐக்கு பதில் வேற ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் நான் நவுன்ஸ் போட்டுக்கிங்க ஓகே ஹவ் வில் யூகோ நீங்கள் எப்படி போவீங்க ஓகே ஹவ் வில் ஹிகோ அவர் எப்படி போவார் ஹவ் வில் ஷிகோ அவள் எப்படி போவாள் ஹவ் வில் தே கோ அவங்க எப்படி போவாங்க அதே போல் ஹவு ஒன்ட் ஐ கோ ஓகே ஹவு வாண்ட் ஐ கோ நாங்கள் நான் எப்படி போக மாட்டேன்னு அர்த்தம் ஸோ ஐக்கு பதில் வேறு எதாவது நவுன்ஸ் போட்டுக்கோங்க ஓகே ஹவு ஒன்ட் யூ கோ நீங்கள் எப்படி போக மாட்டீங்க ஹவு ஒன்ட் ஹீ கோ அவர் எப்படி போக மாட்டார் அப்படின்னு கேட்கலாம் அதே போல் இந்த டபிள்யூஹெச் கொஷின் இந்த ஹவுன்னு இருக்குது ஹவுக்கு பதில் வேறு ஏதாவது கூட போட்டுக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வேர் வில் ஐ ஹவுக்கு பதில் வேர் வில்லை கோன்னா நான் எங்கே போவேன் ஓகே வென் வில்லை கோ நான் எப்போ போவேன் ஓகே வைவ லைகோ நான் ஏன் போவேன் ஸோ இதுபோல் நம்ம நமக்கு எந்த டபிள்யூஹெச் கொஷன் வேணுமோ அதை கூட நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விதத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் யூ கேன் மாஸ்டர் த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வாட்ச் ஆல்சோ த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்ட் டூ த யூசஸ் ஆஃப் வில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ